அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்துராமலிங்கம். இந்த வீடியோ வந்து உங்க எல்லோருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரும். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தர போறது இந்த வீடியோ. நம்ம பாதத்துல மொத்தம் 72,000 நரம்புகள் இருக்கு. ஒவ்வொரு நரம்பும் எந்தெந்த உறுப்பை குணப்படுத்துதுன்றத எப்படி அழுத்தணும், எப்படி அழுத்தினா இந்த உறுப்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறும் என்றதை இந்த வீடியோல அழகா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நமக்கு கால் கை பிடித்தல், காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையான விஷயம் கால் கை பிடித்து விடுதல். அப்ப நம்ம கால் கைகளை நாமே பிடித்து விட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதுதான் காக்கா பிடித்தல்ன்ற வார்த்தை கால் கை பிடித்தல்ன்றதுல இருந்து மருவி வந்துருச்சு. அதனால நம்ம கால் கைய பிடித்து வாழ்ந்தால் தினமும் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைவரும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஒரு 5 நிமிடம் இந்த வீடியோ ஓடும். இந்த 5 நிமிடமும் இப்போ பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு புரியும், நமக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க. இப்ப இது ஒரு ட்ரீட்மெண்டாவே வந்துகிட்டு இருக்குது. வேற யாரும் பண்ண வேணாம், நம்மளே நம்ம கால்களை அழுத்திக்கலாம். இந்த விஷயம் வந்து எத்தனையோ ஆண்டு காலமா இருக்குது, ஆனா வெளியில வரல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இத ஃபுட் தெரப்பி அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்து அந்த பாதத்தை மட்டுமே அழுத்தி அதை குணப்படுத்தி நிறைய வியாதிகள், ஈவன் ஹார்ட் அட்டாக் எல்லாத்தையும் குணப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு பிளாக்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சைனஸ்க்கு எங்க அழுத்தணும் எல்லா விஷயமும் இந்த வீடியோல இருக்கு. இந்த வீடியோவை பார்த்து இதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க முதல்ல அனுபவிச்சு அதை வந்து உணர்ந்து அடுத்தவங்களுக்கு சொன்னாதான் அவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லனா நீங்களும் இதை ஜஸ்ட் ஃபார்வர்ட் பண்றதுனால எந்த யூஸும் கிடையாது. இதை ஒரு நாள் ஃபுல்லா காலையில எழுந்திரிச்சு ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி இந்த விஷயத்த பண்ணுங்க. நோய் இல்லாம வாழ்ந்துருங்க. ஏன்னா எக்ஸசைஸ் கூட என்னால செய்ய முடியாது, என் உடம்பு அப்படி இருக்கு அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. உடற்பயிற்சி செய்தால் நமக்கு ரொம்ப நல்லது. அப்படி இல்லை சார் என்னால முடியலன்றவங்களுக்கு டிவி பார்த்துக்கிட்டே கூட இதை செய்யலாம். ஆனா என்ன ஒண்ணுன்னா நம்ம முழு கவனமும் இந்த நம்ம அந்த பாதத்துல எங்க அழுத்துறோன்றதுல கவனம் இருந்துச்சுன்னா நமக்கு முழு பயன் நமக்கு கிடைக்கும். அதுதான் நான் இந்த பதிவை தான் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கோம். எத்தனையோ பேர் நோய் வந்ததுக்கு அப்புறம் லட்ச லட்சமா செலவு பண்றோம். அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு சின்ன விஷயம்தான், அந்த விஷயத்த பண்ணி நம்ம நோயை நம்மளே குணப்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முத்துராமலிங்கம். இந்த வீடியோ வந்து உங்க எல்லோருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரும். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தர போறது இந்த வீடியோ. நம்ம பாதத்துல மொத்தம் 72,000 நரம்புகள் இருக்கு. ஒவ்வொரு நரம்பும் எந்தெந்த உறுப்பை குணப்படுத்துதுன்றத எப்படி அழுத்தணும், எப்படி அழுத்தினா இந்த உறுப்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறும் என்பதை இந்த வீடியோல அழகா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நமக்கு கால் கை பிடித்தல், காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உண்மையான விஷயம் கால் கை பிடித்து விடுதல். அப்ப நம்ம கால் கைகளை நாமே பிடித்து விட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றதுதான் காக்கா பிடித்தல்ன்ற வார்த்தை கால் கை பிடித்தல்ன்றதுல இருந்து மருவி வந்துருச்சு. அதனால நம்ம கால் கைய பிடித்து வாழ்ந்தால் தினமும் நமது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்பதை இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அனைவரும் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. ஒரு 5 நிமிடம் இந்த வீடியோ ஓடும். இந்த 5 நிமிடமும் இப்போ பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு புரியும், நமக்கு தெரியாத விஷயங்களை ரொம்ப கண்ணு முன்னாடி கொண்டு வராங்க. இப்ப இது ஒரு ட்ரீட்மெண்டாவே வந்துகிட்டு இருக்குது. வேற யாரும் பண்ண வேணாம், நம்மளே நம்ம கால்களை அழுத்திக்கலாம். இந்த விஷயம் வந்து எத்தனையோ ஆண்டு காலமா இருக்குது, ஆனா வெளியில வரல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இத ஃபுட் தெரப்பி அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்து அந்த பாதத்தை மட்டுமே அழுத்தி அதை குணப்படுத்தி நிறைய வியாதிகள், ஈவன் ஹார்ட் அட்டாக் எல்லாத்தையும் குணப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு பிளாக்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. சைனஸ்க்கு எங்க அழுத்தணும் எல்லா விஷயமும் இந்த வீடியோல இருக்கு.